காரணமாக நாம் தேவனுடைய ஆலயத்தை திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் ஒன்று சேர்ந்ததை நாம் மகிமைப்படுத்த முடியாமல் போனாலும் இந்த காணொலி மூலியமாக உங்களை நான் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதனால் தேவன் நமக்காக சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் கருணை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்கான அன்பியோடு விசுவத்தினைக்கிறமான ஒரு நம்முடைய வல்லமல கிருபையினாலும் இறக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் எங்களை வழிநடத்தி இந்த புதிய ஒரு ஆளுக்கு நாங்கள் பிரவேசிக்கும்படியாக தேவாவை பாராட்டு கிருபைக்காக நன்றியோடு விசுவத்தினைக்கிறோம். உங்களுடைய வரம்புல கருத்துல எங்களை ஒப்புக்கொண்டுகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய வார்த்தைகளை அடையின் மூலியமாக பிள்ளைகளுக்கு நீ தரப்போகிற அன்றையோடு விசுவத்திருக்கிறோம். அப்படியே மாம்சத்தின்படி பேசாதபடி ஆவியாளர் நீ அடையிற்கு தனியாயிருந்து பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை போதிக்கிறேன். கிருபை செய்வதற்கு அன்றையோடு விசுவத்திருக்கிறோம். காத்து கொள்ளுங்கள் ஆசீர்வதி மின்பராமேசங்களை சிபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நடத்தினாவே ஆமே ஆமே. கர்த்தநாத்துக்கு மகிம் உண்டாவதால் ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் திறந்ததிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கில் இருந்த சுவிசேஷம் 11:12, 12-13, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கில் இருந்த சுவிசேஷம் 11:12, 12-13, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்ப
நத்தி முறையில் ஒரு சின்ன ஓமையை அந்த இடத்துல பாக்குறேன்னா அந்த இடத்துக்கு ராஜா தேவைப்படுகிறார். அப்போ ஒவ்வொரு மரத்துலயா ஒரு சனிக்கிட்டையா போய் கேட்கிறாங்க. அந்த அத்தி மரத்துக்கிட்டதான் கேட்கும் போது அந்த அத்திமரம் சொல்றது, என்னிடத்துல இருக்கிற அந்த சுவையை, அந்த அருமையான அந்த சுவையை விட்டுட்டு நான் வந்து எல்லா மரத்துக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், ராஜாவா இருக்க வேணா இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லப்போ, அந்த அத்தி மரம் என்பது ஒரு கனி கொடுக்கிற ஒரு காரியம். அந்த கனி ரொம்ப சுவையா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல ரொம்ப சுவையுள்ள ஒரு கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விசேஷித்த காரியம் என்னன்னு சொன்னா, பொதுவா எல்லா கனிகள் நிறைய கனிகள் எல்லாம் இருக்கு, மா கொய்யா பலாவாலை இப்படி பலதெல்லாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் என்ன குறிப்பிட்ட நாட்கள்ல தான் அதெல்லாம் என்ன செய்து கனி கொடுக்கிறது. ஆனா இந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது, வருக வருடத்துல 12 மாதமும் அது கனி கொடுக்கிற ஒரு மரமா இருக்கிறது. 12 மாதமும் அதுல கனி இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கனிய மட்டுமல்ல, அதுல இருக்கிற பூவையும் அதுல இருக்கிற பிஞ்சு கூட என்னவா இருக்குமா, ருசி உள்ளதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் என்ன சொல்லுகிறது, பொதுவா எல்லா மரத்துலையும் என்ன வரும்னாக்க, முதல்ல இலை வரும், அதுக்கப்புறம் பூ வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், காய் கொடுக்க கனி கொடுக்கும். ஆனா இந்த அத்தி மரம் அப்படி இல்லை, முதல்ல கனி கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த இலையே வளர ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் அங்க தூரத்திலிருந்து பார்க்கும் போது அந்த இடத்துல என்ன செய்யுது, இலைகள் தெரிகிறதுனால, அப்ப இலை இருக்கிறதுனால அதுல கனி இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல, அந்த கனி இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில அவர் என்ன செய்யறாரு, அங்க போனா நம்முடைய பசி ஆறுன்ற ஒரு தாகத்தோடு அந்த அத்தி மரம் கனி கொடுக்கும், என்னுடைய பசியை ஆற்றும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோடு அந்த மரத்துக்கிட்ட வராது. ஆனால் அவர் பக்கத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஏமாற்றத்தை அந்த மரம் கொடுக்கிறது. அவர் அந்த இடத்துல வந்து ஏமாந்து போகிறார். கனி இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த கனி இல்லாததுனால அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார், இந்த நாள்ல இருந்து நீ எந்த கனியும் கொடுக்க மாட்டேன், உன் மரத்துல இருந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கனியை புசிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான்கள் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தி மரத்துல கனி கொடுக்காத மரம் எதுவோ அது வெட்டுண்டு போகப்படும், அக்னியில போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கனி கொடுக்கிற மரமோ அது பாதுகாக்கப்படும், அதற்கு தேவையான காரியங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. இது சபிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இது சபிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னதா பார்த்தோம்னா, கனி கொடுக்காததுனால அந்த மரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் அது கனி இருக்கும் என்று சொல்லி வாஞ்சையோடு பக்கத்துல போறாரு. ஆனா கனி இல்ல, அதனுடைய தோற்றம் இலைகள் உள்ளதா இருக்கும் போது அவரைய இலை வந்து கனி வந்துதான் இலை வரும், அதனால இலை இருக்கிறதுனால கனி இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் கடந்து செல்லுகிறார். ஆனா அந்த இடத்துல ஒரு ஏமாற்றத்தை அந்த மரம் கொடுக்கிறது. அந்த ஏமாற்றத்தை நிமித்தமாக அவர் அந்த இடத்துல கோபம் கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படிப்பட்டதாக ஆண்டவர் இந்த நாளிலே ஒவ்வொருத்தர் கிறிஸ்துவாய் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியின் கனிகளை நம்மளிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறோம், ஒரு பேர் கிறிஸ்துவர்களாக ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போனோம், ஆண்டவர் வேணா பாஸ்டர் கேட்பாரு அப்படின்ற ஒரு பாஸ்டருக்காக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஆலயத்துக்கு போகிறது இல்லை. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர் என்ன சொல்லியிருக்கார், இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு நம்மை அவருக்கென்று ஏற்படுத்த ஜனங்கள், அவருடைய நாமத்தை பிரசாபப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் எப்படி இருக்கோமா, கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், நம் ஆரோக்கிய ஜீவியத்தில் வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தி மரம் எப்படி சபிக்கப்பட்டதோ நம்முடைய ஆரோக்கிய ஜீவியத்திலும் கனி கொடுக்கலன்னா நிச்சயமா சபிக்கப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. 15:2 வாசிக்கிறோம், கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் அறுத்து போடப்படும். அதே 6வது வசனம் 15வது அதிகாரம் 6வது வசனம் நம்ம வாசிப்போம். போடுவார்கள்
அவர்கள் அக்கினியிலே போடப்படுவார்கள். ஆண்டவருடைய கரத்துல நாம நிலைத்திருக்கல, நல்ல கனி கொடுக்கலன்னு சொன்னா எங்க போடுவோமா? அக்கினியிலே நம்ம போடப்போம், நரகத்திலே நம்ம போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய ஆண்கிற ஜீவியத்துல வளர்ச்சி இல்லைனாக்கா, ஒரு கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லை என்று சொன்னால் அக்னியிலே நம்ம வெற்றுண்டு அக்னியிலே போடப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. ஒரு நல்ல மரமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல மரத்துல கனி கொடுக்கிறவராயிருக்கும், வெறும் இலைகள் இருக்கிற ஒரு மரமா இருந்தா அது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமா இருக்கும். நம்ம வீட்டுல செடிகளை வைக்கிறோம், நிறைய வீட்டுல எல்லாரும் மரங்களை வைக்கிறோம், பப்பாளி மரம் வைக்கிறோம், மாமரம் வைக்கிறோம், மாதுளை வைக்கிறோம், எலுமிச்சை மரம் வைக்கிறோம், கொய்யா மரம் வைக்கிறோம். இப்ப எல்லா மரத்தையும் என்ன செய்யணுமோ நம்ம வீட்டுல வளர்க்கிறோம். ஆனால் அதுல மரம் வளருகிறது, இலைகள் வருகிறது, பூ வருகிறது. ஆனா அதை நம்ம பாக்குறோம், கனி கொடுக்கலன்னு சொன்னா உடனே இந்த மரம் என்ன கனியே கொடுக்கல, இந்த மரம் சபிக்கப்பட்ட மரமாக இருக்கிறது, இந்த மரம் என்ன பேசாம இதை வெட்டி போட்டுடலாமா அப்படின்ற ஒரு தீர்மானத்திற்குள்ள நம்ம வரும். காரணம், அந்த மரத்துல நம்ம கனியை எதிர்பார்த்து தான் நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வீட்டிலே அதை நம்ம நிலைத்து வைக்கிறோம். ஆனால் இது எப்படிப்பட்டதா மாறுகிறது, கனி கொடுக்காததுனால அதுக்கு ஒரு கேள்வி, ஏன் கனி கொடுக்கல? இது சபிக்கப்பட்ட ஒரு மரமா இருக்குமா? இதை நம்ம வெட்டி போட்டோம்னாக்கா வெட்டி போட்டு வேற ஒரு மரத்தை வச்சோம்னால அது கனி கொடுக்கும்னு சொல்லி நம்ம ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அத்தி மரத்திலையும் இப்படியாக பார்க்கிறார், கனி கொடுக்கல, சபிக்கிறார். அந்த சாபத்துக்குள்ளான அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான், நம்ம பட்டு போகாத படிக்கு, நம்ம அழிந்து போகாத படிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய சீவியத்திலே வளர்ச்சி இல்லாமல், கனி கொடுக்காமல், நரகத்திலே தள்ளப்படாத படிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே பிசாசானவன் நம்மளை அப்படியே கொண்டு போய் நரகத்துல கூட்டிட்டு போய் நம்மளை தள்ளுவான். உல்லாசமான வாழ்க்கையை காட்டுவான், பண ஆசையை காட்டுவான், நமக்கு பொருளாசையை காட்டுவான், விதமான கலர்களை காட்டி நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்வான், திசை திருப்புவான். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்முடைய ஆவிக்குரிய கனிகளில் இருந்து நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்வோம், அப்படியே விலகி போவோம். அகிச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறான், அவன் எப்படாயும் அவன் நழுவி, எப்படாயும் ஆவிக்குரிய ஜீவத்திலிருந்து கொஞ்சம் நழுவி கீழே விழுகிறான், அப்படியே அவனை பிடித்துக் கொள்ளலாம்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்ம கருமையான இந்த காரியத்தை சொல்லுகிறார். அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் சபிக்கப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. இந்த கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அப்போ மரமா இருந்தாக்கா அழகான பழம், மாம்பழம் கொடுக்குது, வாழைப்பழம் கொடுக்குது, எலுமிச்சை பழம் கொடுக்குது, இப்படி ஆப்பிள் பழம் கொடுக்க பல விதமான பழங்களை கொடுக்கிறது. ஆனா ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மனுஷன் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும், இந்த கனினா என்னன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படுகிறது. இந்த கனி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது ஆவிக்குரிய கனிகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆவிக்குரிய கனியை என்ன செய்து ஆண்டவர் வசனம் நமக்கு காண்பிக்கிறது. பல விதமான கனிகளை இந்த இடத்துல இருக்குது, அதை குறித்து நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க போறோம். சுருக்கமா தியானித்து நாம் கடந்து செல்வோம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆராய்ந்து
பார்ப்பார்கள். அவன் ஓட்டத்தை முடிப்பானா, அந்த ஓட்ட இடத்துல வெற்றி செல்லக்கூடிய ஒரு திறமை அவன் இடத்துல இருக்கான்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஜீவியம் பட்டு போகாதபடிக்கு, உன்னுடைய கனி கனி கொடுக்காதபடிக்கு, நீ அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கனி கொடுக்க வேண்டும், எச்சரிக்கையா இருந்து நீ கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனி தான் என்னன்னா, இந்த 9 விதமான கனிகளை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுக்கு ஒண்ணுதான் நம்ம பார்த்த மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 37 வசனத்தை நாம் வாசிப்போம். முதல் கனி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலையும் பிள்ளைகள் மேலையும் பிள்ளைகள் மேலையும் எதிரிகள் மேலையும் என்ன செய்யணும்,
அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முதல் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு கனியை நம்ம வாசிக்கிறோம், வாசிப்போம். பிலிப்பியர் புத்தகம் 4:4 நம்ம வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி என்ன செய்யறது? மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனம் வாசிப்போம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப சந்தோஷம் என்கிறது ஒரு இரண்டாவது கனி. முதல் கனி அன்பு செலுத்த வேண்டும், இரண்டாவது கனி சந்தோஷமாயிருக்க வேண்டும். இந்த சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று சொன்னா மீண்டும் வாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும். எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும்? இதே கவலை கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் ஐக்கியம் கொண்டு உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும். நாம் மட்டும் சந்தோஷமா இருந்தா பார்த்தாது, நம்ம கூட இருக்கிற பிள்ளைகளை ரொம்ப துக்கமா இருக்கிறான், அவன் ரொம்ப கவலையா இருக்கான், எதையோ நினைச்சு எதையோ இழந்தது போல இருக்கிறான், அவனுடைய தாய் அவனை விட்டு பிரிந்ததுனால கவலையா இருக்கிறான், அவருடைய தகப்பன் மறித்து போனதுனால அவன் கவலையா இருக்கிறான். அந்த கவலையுள்ள அந்த மனுஷனுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் சந்தோஷத்தை தர வேண்டும். இந்த சந்தோஷம் என்கிறது ஒரு இரண்டாவது கனியாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ரோமர்கள் 12:12 நம்ம வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா இருங்கள். நம்பிக்கை, நம்பிக்கையில எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். என்ன நம்பிக்கை? நாளைக்கு எனக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கும், எனக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும், இதுல நம்மளோட நம்பிக்கை இல்லை. அது எப்பவும் கிடைச்சுக்கிட்டுதான் இருக்கும். எந்த மூலம் கொடுக்கல, நிறைய பிரியாணி கிடைக்கலாம் வந்துருச்சு, எல்லாம் எந்த மூலம் கொடுக்கலாம், ஹோட்டலுக்கு வந்துருச்சு, இதெல்லாம் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும். ஆனா நம்முடைய சந்தோஷம், முழுமையான சந்தோஷம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல முழுமையான சந்தோஷத்தை நம்ம எப்ப அடைகிறோம்னா, தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது, தேவனை நாம் சார்ந்து இருக்கும் போது, தேவனை நம்முடைய அடைக்கலம், அவருடைய என்னுடைய பஞ்சம், என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ இருக்கும் போது உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தருவார், உனக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் தருவார், உனக்கு தேவையான ஆதரவை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும் போது உன்னுடைய ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உள்ளத்துல என்ன வரும்? சந்தோஷம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 55:25 வாசிக்கும் போது விளையாட்டு காட்டிக்கொண்டு வந்து ஒரு உற்சாகத்திலே அவன் அங்க இருக்கும் போது அங்க இருக்கிற
என்ன கவலை இருந்தாலும் இவன் செய்கிற சேட்டையில் மட்டுமாக எல்லோரும் சந்தோஷமாக இன்பத்தை அங்கே கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து செல்லும் போது, அவன் அந்த இடத்தை விட்டு விலகி போகும்போது அந்த இடத்துல விரிச்சோடு இருக்குது அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கிறோம். காரணம், அவன் அந்த இடத்துல இருந்து விலகி போகிறதுனால. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும் போது, உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, அவர் உங்களை கூட ஜீவித்துக் கொண்டு இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்கும். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உனக்கு தேவையான பேரன், தேவையான சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் போது இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். ஆண்டவர் நம்ம விட்டு விலகி போகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை விருச்சோன்னு காணப்படும். ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷனா என்ன மனுஷமோ விருச்சோன்னு காணப்படும். அதனால நாம் கனி கொடுக்கிற ஆண்டவர் விரும்புகிற அந்த அத்தி மரத்திலே அவர் எதை விரும்பினாரோ அந்த கனியை நாம் கொடுக்கிற கிறிஸ்துவனா இருக்க வேண்டும். முதலாவது அன்பு என்கிற கனியை நாம கொடுக்க வேண்டும். இரண்டாவது சந்தோஷம் என்கிற கனியை நாம கொடுக்க வேண்டும். மூணாவது ஒரு கனியை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் மத்தேயுவின் சுவிசேஷம் 23-24 ரெண்டு வசனத்தை வாசிப்போம். சமாதானமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சமரசமாக வேண்டும். சிலர் வஞ்சனை வைத்துக் கொண்டிருப்பாங்க.
பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சில வார்த்தைகள் நாமதமாக திட்டிடுறாங்க. வார்த்தை கொட்டினா அல்ல முடியாது, வார்த்தைகள் மறையாது, காயப்பட்ட இதே இதில் காயப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீ மன்னிக்கிற ஒரு மனுஷன் நாம் பிறரை மன்னிப்பதன் போல நீ என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். பிறர் என்ன செய்யணும், மன்னித்து சமாதானமாக வேண்டும். எனக்கு எத்தனையோ பேர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது நாற்பது இப்படி பலவித வருடங்களாக அவர்கள் தங்களுடைய வஞ்சனை இதயத்தில் வைத்துக் கொண்டு அவங்க கூட சமாதானம் அவங்க நம்மளுடைய எதிராளிகள் வந்து சமாதானமாகவும் வந்தா கூட நீங்க சமாதானமாக இருக்கிறது இல்லையா? இதுதான் நீங்க கனி கொடுக்காத ஒரு காரியம். ஆண்டவர் இந்த கனி எதிர்பார்க்கறது இல்ல, உன்னுடைய வஞ்சத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்ல, உன்னுடைய கோபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்ல, உன்னுடைய வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்ல. ஆண்டவர் கிட்ட எதிர்பார்க்கிற கனி என்னன்னா சமாதானம். இந்த சமாதானத்தை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், எல்லோரும் கூட சமாதானமா என்ன இருக்கிறாய் என்று சொல்லி என்ன செய்யறேன் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மூணாவது கனி. நாலாவது ஒரு கனியை நம்ம பார்ப்போம். வேதத்தின் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். என்னன்னாக்கா பிரசங்கின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன், பெருமையை விட பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாலாவது கனி என்ன, முதல் கனி அன்பு, இரண்டாவது கனி சந்தோஷம், மூணாவது கனி சமாதானம், நாலாவது கனி என்ன சொல்லப்படுகிறது, பொறுமை. சில ஏமாந்த பொறுமை இருக்கு பெருமைன்னு படிச்சிடலாம், அந்த மாதிரிலாம் பத்தாதீங்க. அது என்ன செய்யுது, பொறுமை. அந்த பொறுமை என்கிறது கடலிலும் பெரிது என்று சொல்லுவாங்க. பொறுமை கடுக விட பெருசு, கடலை விட பெருசு, எருமையை விட பெருசு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பொறுமை என்பது ஒரு மகன் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம யார்கிட்ட கத்துக்கணும்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பொறுமை இன்னைக்கு நமக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, பொறுமையை கடைபிடிக்கிறார். அவர் இந்த உலகத்துக்குள்ளே பிறந்து அவருக்கு நினைவு திறந்ததிலிருந்து அவர் மறிக்கிற வரைக்கும் தன்னுடைய ஜீவன் அவரை விட்டு பிரிந்து போகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பொறுமை என்கிற அந்த ஒரு காரியம் நிலைத்திருந்தது. அவரை திட்டினார்கள், அவர்களை ஏசினார்கள், அவரை பேசினார்கள், காய் துப்பினார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், குத்தினார்கள், முற்றிடம் சுட்டப்பட்டது, சிலுவையில் அடையப்பட்டார். ஆனால் பொறுமையோடு காத்திருந்தார். பொறுமையோடு அவன் காத்திருந்ததுனாலே அந்த பொறுமை நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை பாவியாயிருக்கிற நம்மை ரட்சிப்பதற்காக அந்த ஜீவனை தியாகம் செய்தான். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை திட்டினாங்க, ஆசாரியர்கள் திட்டினாங்க, போர்ச்சேவர்கள் திட்டினாங்க, அவரை சிலுவையில் அறையணும்னு சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனங்களே இயேசுவை கைது செய், பரபாசை விடுதலை செய்யணும்னு சொல்லி இயேசுனாங்க. இப்படி எல்லாம் பார்த்து அவர் பொறுமையை இழந்திருப்பார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம எல்லாம் பாவிகளாகவே இருந்திருப்போம், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுமை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவைப்படுகிறது. நாலாவது கனி பொறுமை. ஒரு மனுஷன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு உண்டு, அந்த முடிவுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க எத்தனையோ பேர் அவசர அவசரமாக காலங்களை செய்கிறார். கடந்த வாரத்தில் நான் செய்தி கொடுத்தேன், என்ன அவசரப்படாதீர்கள், பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த அவசரத்தை நிமித்தமாக நாம் எத்தனையோ பேர் இழந்து போயிருக்கிறோம். அந்த அவசர அவசரமாக நம்ம செய்கிறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகும்போது பெண்கள் என்ன செய்வாங்க, பெண்களுடைய வாழ்க்கையில் நிறையா அவசர அவசரமாக கிளம்புவாங்க. டிஃபன் கட்டும் போது டமா டொமின் சவுண்ட் என்னன்னு கேட்டா பாவத்தை கிளம்ப என்னங்க இந்த அவசரத்தில் போட்டோம். அந்த அவசரம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறது, ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிறது, ஒரு கவலையை கொண்டு வருகிறது. அதே பொறுமையோடு நம்ம கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு அதை நிதானமா நம்ம என்ன ஆற அமர உட்கார்ந்து காய்கறியை கட் பண்ணி தாழ்ச்சி கழிச்சு எல்லாம் செஞ்சு டிஃபனை கட்டும் போது நம்மளுக்கு நேரம் இருக்கும். ஸ்கூலுக்கு போறக்கோ இல்லை வேற ஆஃபீஸ்க்கு போறக்கோ ஒரு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் நம்மளுக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்கா நமக்கு நேரம் இருக்கும் போது நம்ம பொறுமையோடு இருக்கிறோம். ஆனால் அந்த அவசரம் அவசரம் என்று கிளம்பும் போது நிறைய விபத்துகள் இருக்கு, எத்தனை உயிர்கள் சேதமாகிறது, எத்தனை உயிர்கள் வாங்கி அவசரம் என்கிறதுனால எத்தனை பேர் வண்டியில் அவசர அவசரமா போடுறோம், எத்தனை விபத்துகள் கோர விபத்துகள், எத்தனை பேர் அவசரத்தில் போறதுனால மற்றவர்களை போய் இடித்து அவர்கள் மரணம் அடைகிறாங்க. காரணம் பொறுமை இல்லை.
ஆண்டவருடைய ஜீவியத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் வருகிறதுக்கு வந்து தாமதம், காலம் தாமதம் ஆகுது. அந்த காலம் தாமதம் ஆகும் போது நம்ம பொறுமையோடு காத்திருக்கோம். நிச்சயமா ஆண்டவர் நிச்சயமா எனக்கு என்ன செய்வாரு, ஒரு முடிவை தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீதிமொழிகள் 23:18 எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்ல ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கும் போது, அந்த நம்பிக்கையோட பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிற மனுஷன் பாக்கியமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அந்த பொறுமை என்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அதே எபிரேயர் புத்தகம் 6:14-15 வாசிக்கும் போது அங்க யாரை கொடுத்து வாசிக்கிறோம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். யாரை கொடுத்து வாசிக்கிறோம், ஆபிரகாமை கொடுத்து வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு பேர் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் தகப்பன். அந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஒரு நேச, ஆண்டவர் மேல் பற்றுள்ள ஒரு மனுஷன், ஆண்டவரே சார்ந்திருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். அவனுக்கு 75 ஆகும்போது கூட அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உனக்கு நிறைய சந்ததிகள் பெருகும், உன்னுடைய சாதியை நான் பெருதாக்குவேன். சாதிகள் என்று சொன்னால் அவனுடைய சந்ததிகளை பெருக பண்ணுவேன். அதற்கு முக்கியமான காரணம் என்ன, நான் ஒரு சாதியை பெருக பண்ணா அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், அப்பதான் அவனுடைய ஜாதி அவனுடைய இனம் பெருகும். ஆனா அவனுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னை நான் என்ன செய்வேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னுடைய ஜாதியை பெருசாக்கும், ஜாதி வளரும், ஜாதி அவரே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்னு. அப்போ அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் அவருக்கு நம்பிக்கை இருந்து பொறுமையோடு காத்திருந்தா. 75 85 95 குழந்தை பிறக்கிற கடைசி 100வது வயசுல அவர் குழந்தை பிறக்க முன்னாடி அவருடைய மனைவியாய் சரண் என்ன செய்யறான், நகைக்கிறார். நானும் கிழவியாய் இருக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு எங்க குழந்தை பிறக்கும், கிழவிக்கு எங்க குழந்தை பிறக்கும்னு சொல்லி அவள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலைப் போலவும் எண்ண முடியாத ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாலாவது கனி என்ன? பொறுமை. முதல் கனி அன்பு, இரண்டாவது சந்தோஷம், மூணாவது சமாதானம், நான்காவது பொறுமை. ஐந்தாவது பார்ப்போம், வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் என்று சொன்னால் தயவு. இந்த ஐந்தாவது கனி என்ன சொல்லப்படுகிறது? தயவு, இரக்கம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் இல்லாதவர்களா இருக்கிறோம். பிறர் ஏதோ விழுந்துட்டாங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்கறோம், அப்படியே போகும்போது அவங்க வண்டியில இருந்து விழுந்திருப்பாங்க, யாராவது அடிச்சிருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, காயங்கள் ஆயிருக்கும். ஆனா இது என்ன செய்யறாங்க? இப்ப இந்த ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அடிபட்டு அழுது கொண்டு இருப்பாங்க, ரத்தம் அடைஞ்சிருக்கும். அவங்க மொபைல் போன்ல போட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் என்ன செய்வாங்க? போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இப்ப இந்த ட்ரெண்ட். அவனை போய் காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு இறக்க குணம் இல்லாத ஒரு கல் மனது படித்த மனிதர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இறக்கம் இல்லாத ஒரு மனிதர் நாம இருக்கிறோம். ஒரு மனுஷனை கொலை செய்கிறான், ஒரு மனுஷனை அடைக்கிறான், கணவன் மனைவி அடிக்கிறான் என்று சொன்னால் அவன் மனைவி மேல இறக்கம் இல்ல, மனைவி கணவனை அடிக்கிறான் என்று சொன்னால் அந்த கணவன் மேல மனைவிக்கு அன்பு இல்ல, இறக்கம் இல்ல. அந்த இறக்கம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு அழிந்து போய் கொண்டு இருக்கிறான். ஐந்தாவது கனி, இறக்க குணம் உள்ள ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். அதாவது வசனம் சொல்லுகிறது, இரக்கம் பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அன்றைய வசனம் சொல்லுகிறது. தயவுள்ளவனாய் இருக்க வேண்டும், இரக்க குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஏழைகளை பார்த்து இரக்க குணம் உள்ளவனாய் இருக்கணும், அவனை கொடுத்து உதவுகிற குணமாய் இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? ஏனென்றால் இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இது எதை காட்டுறேன் சொன்னால், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சும் ரட்சிக்கப்படலன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? நியாய தீர்ப்பு நாள்ல அவனுக்குள்ள இருக்கிற இரக்க குணங்கள், அவனுக்குள்ள இருக்கிற தயவு, அவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய கேரக்டர், ஒரு நல்ல உள்ளத்தை ஆண்டவர் அப்படியே முன்னாடி வந்து நிற்கும். அப்படியே பார்ப்பான், ஐயோ இவன் இரக்கம், எவ்வளவு இரக்கம் உள்ளவனா இருந்தான், எத்தனை பேர் தெரிஞ்சா இரக்கமாயிருந்த, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சான், எத்தனை பேர் தெரிஞ்சா பாதுகாப்பான், எத்தனை பேரை காப்பாத்தினான், அந்த இரக்கத்தை ஆண்டவர் மேன்மை பாராட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பண்ணுகிறவர்கள் அதுக்கு மேல பாக்கியவான்களா இருப்போம். உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு உள்ளம் படைத்தவனாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறதை விட, மற்றவனுக்கு தீமையை நம்ப செய்கிறதை விட அவனுக்கு உதவி செய்கிறது பெரிய ஒரு உபத்திரம். நீங்க உதவி செய்யலன்னாலும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாதன்னு சொல்லுவான். நம்மளால உதவி செய்ய முடியலன்னாலும் அவனுக்கு அந்த எப்படியாவது யார் மூலியமாவது அந்த உதவி கிடைக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு கிருபையா அவனுக்கு உதவி செய்யணும். மற்றவர்களுடைய முகத்திலே கண்ணீர் வரும்போது, மற்றவருடைய முகத்திலே கவலை தெரியும் போது, மற்றவருடைய
நல்ல கேரக்டர், நல்ல ஆட்டிடியூட் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் கனியாயங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கிறோம் ரூத்து புத்தகம் 3:10 வாசிக்கும் போது அங்க ரெண்டு பேர் அந்த இடத்துல கான்வர்சேஷன் நடக்குது. ஒண்ணு போவாசை குறித்து பார்க்கிறோம், இன்னொரு ரூத்தை குறித்து நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ரூத்து என்ன செய்யறா, போவாசனுடைய படுக்கையில போய் அவன் காலடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். இடையிலே இவ போவாஸ் அப்படியே நெளிஞ்சு கிழிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது ஒரு ஸ்ரீ தன் காலடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார். அதுக்கப்புறம் நடக்கிற கான்வர்சேஷன் இல்லை, நம்மளுக்கு தேவையானது அந்த இடத்துல என்ன, இந்த 3:10 அந்த இடத்துல போவாஸ் என்ன சொல்லுகிறாரு, வாசிப்பத்த வசனத்தை அதற்கு அவன் நம்பிக்கை இல்லைனாக்கா ஊழியர்களை நீ எடுத்து
வளர்ச்சி அடைய முடியாது, ஆலயம் அடைய முடியாது. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் உன்னால ஜீவிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் நீ இந்த உலகத்தில் நீ வாழ முடியாது. ஆண்டவர் மேல் உன்னோட விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்கிறது ஒரு அசிபாரம், ஒரு கிறிஸ்துவனுக்கு அசிபாரம். இந்த விசுவாசம் ஒரு வீட்டுக்கு எப்படி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுறாங்களோ அது போல விசுவாசம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வீட்டுக்கு அது ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. அந்த தலைக்கல் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்லு தான் அஸ்திபாரம். ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை விசுவாசத்தினால்தான் ஆவிக்குரிய ஜீவியம் வளரும்னு சொல்லி அவருடைய வசனம் சொல்லுகிறது. கனி கொடுக்கணும், விசுவாசம் கனி கொடுக்கணும். விசுவாசம் என்கிற கனி ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா நீ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறது, வாழ முடியாது. முழு விசுவாசம் உள்ளத்து நாளத்துல விசுவாசம் இருக்கணும், விசுவாசத்துல ஊறி இருக்கணும், விசுவாசத்தை அப்படியே மூழ்கி இருக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிற அயலாவது எட்டாவது ஒரு கனியை நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம் எபேசியன் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியன் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீதிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி. சாந்த குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், ஜென்டில்னஸ், சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கணும். சாந்தம் உள்ளனா தாழ்மையுள்ள ஒரு குணம், தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் இருந்தா. எத்தனை பேர் அவர் கேவலமா பேசினாங்க, தலை குனிந்து நின்றா, யாருக்கும் ஒரு வார்த்தை பேசல. ஒரு பிள்ளையை நம்ம மிரட்டுறோம், நம்முடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சா மிரட்டுறோம், கூட திருப்பி பேசுறாங்க. ஆனா எப்ப அந்த பொண்ணு தலை குனிந்து நிக்கிறாளோ அன்னைக்கு தான் அவர் சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறா. ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ் கூட சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் நம்ம திட்டும் போது கூட கூட பேசுறதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு என்ன இல்ல, சாந்த குணம் இல்ல, ஒரு ஜென்டில்னஸ் கிடையாது. அவருக்காக பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன செய்யல, அன்பு வைக்கிறது இல்ல. அதான் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது, வாசிப்போம் மீண்டும் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீதிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், சாந்த குணம் உள்ளவனா இருக்க வேண்டும். இரக்க குணம் வேற, சாந்த குணம் வேற. இரக்கம்ன்றது வந்து நம்ம மற்றவருக்கு உதவி செய்கிறது. சாந்தம்ன்றது என்ன செய்யணும், கனிவோடு இருக்க வேண்டும். உடைய தாழ்மையை, உடைய மனத்தாழ்மையை காட்டுகிறது. ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஒரு மனுஷனை பார்த்தோம், நம்ம என்ன செய்யறோம், உடனே நம்ம கையை நீட்டி குனிகிறோம். காரணம், அவர் பெரியவர், நான் சின்னவன். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம், அந்த வீடு வேற ஒரு குடிசை, உதாரணத்துக்கு ஒரு குடிசைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். குடிசைலாம் 7 அடி அளவுக்கு வந்து நிலவு வச்சிருக்க மாட்டாங்க, குறைஞ்சது 6-5 அடி 6, மீறி போனா 5 அடி வச்சிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் பண்ண நீங்க எவ்வளவு 5 அடி இருப்பீங்க. நீ உள்ள போகும்போது உன்னுடைய தாழ்மையை எங்க நீ வெளிப்படுத்தல, நான் தாழ மாட்டேன், புனிய மாட்டேன், இப்படிதான் நேரா போவேன் சொன்னா என்ன செய்யும், அந்த நிலவை நம்ம நெத்தியில அடிக்கும். ஆனா அதே நம்ம வந்து அந்த குடும்பத்திற்கு ஈக்குவலா நம்மை தாழ்த்தி உள்ளே போகும்போது ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். தாழ்மையான ஒரு உள்ளம் இருக்க வேண்டும், தாழ்மையுள்ள மனுஷனா இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிறது பெருசல்ல, நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும். அன்பாக பேசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தாழ்மையுள்ள குணத்துல நீ வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். ஒரே ஒரு கனியை சொல்லி நாம் முடிக்கிற வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த இச்சை என்கிறதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்,
எடுத்து போட வேண்டும். இச்சை இறக்கத்தோடு நாம் என்ன செய்யணும்? செல்ஃப் கண்ட்ரோல். இங்கிலீஷ்ல சொல்றனா செல்ஃப் கண்ட்ரோல். அந்த இச்சை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. எப்படிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எப்படியாவது நம்ம போய் ஒரு படத்தை பார்த்துக்கணுங்க, இல்லைன்னா என்னால முடியாது, என்னால துக்கமே வராது. வாரத்துல ஒரு நாள் எங்கேயாவது சர்க்கஸ்க்கு நான் போயிருங்க, வாரத்துல எப்படியாவது ஒரு நாள் நான் உள் குடி குடிச்சு நான் போதையாயிருங்க. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில அடக்க முடியாத சில காரியங்கள் இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறார், செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையை நீ அடக்கி வாழ வேண்டும். அது ஒரு கனியா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இச்சை அடக்கம். இந்த இச்சையை நீ அடக்க முடியலன்னு சொன்னா நல்ல கனியை உன்னால நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. ஆவியின் கனிகளை நாம் தேவனுக்கு என்று நாம் கொடுக்கும் போது நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அத்திமரத்தை பார்க்கிறாரு, அதுல எதையோ எதிர்பார்க்கிறாரு, பக்கத்துல போறாரு, ஏமாந்துகிறார். காரணம், கனி ஒன்றுமே கிடையாது, ஒரு பிஞ்சு பூ கூட அந்த மரத்துல இருக்கல. இதுக்கு காரணம், அது 12 மாதமும் கனி கொடுக்கிற ஒரு மரம், அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ட் ஆன ஒரு மரம். ஆனால் ஆண்டவர் அவனை வந்து பார்க்கறதுக்காக வரும்போது அந்த மரம் கனி கொடுக்கல. நீங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினே அப்படித்தான், ஆண்டவர் நம்மளை சந்திக்க வரும்போது நம்ம கனி கொடுக்கலன்னு சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மளை சாபத்து, அவருடைய சாபத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் ஆண்டவர் என்னோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை, பிறர் மேல் தயவுள்ளவனாய், பிறர் மேல் இரக்கம் உள்ளவனாய், பிறர் மேல் அன்புள்ளவனாய், அவருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நாம் வாழும் போது, நிச்சயத்தோடு வாழும் போது நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனியை நாம் கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அத்தி மரத்தை சபித்தா காரணம் கனி கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கனிகளை கொடுப்போம், கனிகளை நாம் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்பா விசுவாசிகளோடு நேருக்கு நேர் ஐக்கிய கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை மூலியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் சோதனை.